ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஹஸ்பண்ட் சேனல். எல்லோரும் எப்படிங்க, நல்லா இருக்குங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கோதுமை வச்சு பூனை கொழுக்கட்டை எப்படி செய்யறதான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு கோதுமை போய் செஞ்சுக்கலாம். வாங்க, அப்புறம் வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றுக்கலாம். நான் வந்து லைட்டாக சுடு தண்ணி ஏற்றி வச்சுருக்கேன். நெய் வந்து காயம் இருக்கிறதுக்காக நம்ம வந்து மேலே நெய் தடவி மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சிடலாம். வாங்க நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கப் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன், அதே நம்ம சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை உள்ள வந்து தூசுலாம் இருக்காது, நீங்கள் வந்து டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வந்து நான் வந்து ஒரு கப்பு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை திருவி அரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிக்குது, தண்ணி வந்து நல்லா சுண்டணும். இப்போ வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏலக்காய் பொடி ஏற்றி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்க நம்ம கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம நடுவில் பூர்ணம் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து நல்லா அழுத்தி பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் வந்து பூர்ணம் வெளியே வராது. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நடுவில் பூனை வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து பால் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அச்சிலையும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அச்சியில். இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அச்சியில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உள்ள பூனை வச்சுக்கலாம். நீங்கள் வந்து லைட்டாக மாவு எடுத்து ஓட்டையை மறைச்சிடுங்க. நம்ம வந்து லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இட்லி தட்டலாம், இப்போ நம்ம இட்லி தட்டலாம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இட்லி தட்டை இல்லை வச்சிடலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டைலாம் எடுத்து இதில் வச்சிடலாம். இப்போ நம்ம மூடிடலாம் ஒரு 10 நிமிஷம். பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க நம்ம திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டான சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆலினா ரெஸ்டாரண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.